டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிசிஓஎஸ் நீர்க்கட்டி அப்படிங்கிறது வந்து இன்றைய கால பெண்களுக்கு வந்து இளம் வயது பெண்களுக்கும் சரி ஒரு 30s இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அப்படின்னா என்ன, யாரை பார்த்தாலும் போய் இது பண்ணால் நீர்க்கட்டி நீர்க்கட்டின்னு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது என்ன பெரிய அவ்வளோ பெரிய கட்டியா, இல்லை அது ரொம்ப ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா அப்படின்னு இது பண்ணால், இந்த பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதுல நீர்க்கட்டி மட்டும் இருக்காது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ரோம வளர்ச்சி வந்து இருக்கலாம், உடல் பருமன் இருக்கலாம். ஸோ கழுத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் வந்து திட்டுக்கள் போன்று இருக்கலாம், அதிகமாக முடி உதிர்தல் இருக்கலாம், மாதவிடாய் வந்து தள்ளி போகிறது இருக்கும், இல்லை மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன் இருந்தாலும் பிசிஓஎஸ் தான். நீர்க்கட்டி இருந்தால் மட்டும்தான் அது பிசிஓஎஸ் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான், அதாவது பெண்களுடைய சினை முட்டையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து ஒரு கருமுட்டை வந்து சினைப்பையிலேருந்து ஒரு கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகக்கூடிய நாட்கள் அதோட வளர்ச்சி சீராக இல்லாமல் அப்படியே தங்கி போயிருக்கிறதுக்கு பேர் தான் நீர்க்கட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப முக்கியம், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ இதுக்கு வீட்டில் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு நிறைய இருக்குது. யூஸ்வலாக நீர்க்கட்டிகள்னால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா இன்றைய கால பெண்களுக்கு வந்து அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்குது, அப்படியே படிச்சுட்ருக்குது அப்படின்னு சொல்லி உடல் உழைப்பு வந்து குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ உடல் உழைப்பு குறையும் பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் வந்து உடம்பில் உற்பத்தி உபயோகிக்க முடியாத நிலை வந்து இருக்குது. ஸோ இந்த இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்ஸ் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு ஆண்கோலின் ஹார்மோன் வந்து அதிகமாகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அதற்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரமாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். உணவை பொறுத்தவரை பால், வெள்ளை சர்க்கரை, மைதா இது மூன்றையும் அவாய்ட் பண்ணுங்கள். பசி எடுத்தால் தான் வந்து சாப்பிடணும், ஏன்னா அப்போ தான் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, வீட்டில் நீங்கள் என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகணும். இப்போ மாதவிடாயான முதல் நாட்கள்லேருந்து 14th நாட்கள் வரை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கருமுட்டை வளர்ந்து வரக்கூடியது. 15th நாட்கள்லேருந்து 28th நாட்களை லியூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த இது வெடித்து கருமுட்டை அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வருது. ஸோ இதுதான் யூஸ்வலாக நடக்கக்கூடியது. ஸோ அந்த முதல் 14 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் டாமினன்ட் அதிகமாக ஆதிக்கத்தில் இருக்கும், பிற்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இதாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம வெளிவர ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு 4 முக்கியமான பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளாக் சீட்ஸ் அலிசி விதை, அடுத்து பம்ப்கின் சீட்ஸ் பூசணி விதை, அதுக்கடுத்து 3rd வந்து பார்த்திங்கன்னா எல் கருப்பு எல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்து 4th வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை. இதில் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் பம்ப்கின் சீட் ஆளி விதையும் அதே மாதிரி வந்து இந்த பூசணி விதையும் முதல் 14 நாட்கள் வந்து எடுத்துக்கணும். இந்த பூசணி விதையை பொறுத்த வரைக்கும் வெண்மையாக இருப்பதையும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை பச்சை நிறம் தோலோடு இருப்பதையும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே வந்து அட்வைசபிள் தான். அடுத்து எல்லை பொறுத்த வரைக்கும் கருப்பு எல் தான் வந்து எடுக்கணும். சூரியகாந்தி விதையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கருப்பு கலரில் ஓடு நீக்கப்பட்டு வெண்மையாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துடணும். ஸோ இது எடுக்கக்கூடிய முறை என்னென்னா, இந்த ஃப்ளாக் சீட்ஸ் பம்ப்கின் சீட்ஸ் இது ரெண்டும் சம அளவு எடுத்துகிட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸில் வச்சுருக்கணும். ஏன்னா ஃபுல்லாக வச்சு திருகணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அனைத்து விதைகளும் எண்ணெய் சத்து உள்ள விதைகள். ஸோ நம்ம அப்படி போட்டு இது பண்ணோம்னா கடைசியில் லேகியத்தை தான் நம்ம எடுப்போம், இல்லை எண்ணெய் தான் வரும். ஸோ பல்ஸில் வச்சு ஒன்று ரெண்டாக நல்லா உடஞ்சிரும், நல்லா பவுடரியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கணும், அது நம்பர் 1 வந்து போட்டுக்கோங்க. அடுத்து அதே இன்னொன்று சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, சூரியகாந்தி விதை அது மாதிரி கருப்பியல் அதையும் அதே மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி இன்னொரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, அது N2 அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன பாக்ஸ் 1 இருக்கிறத பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து 14th நாள் வரைக்கும் தினமும் காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும், ஒரு 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும்.
அதே மாதிரி 15வது நாள்லேருந்து 28வது நாள் வரைக்கும் என்ன அப்படின்னா பாக்ஸ் நம்பர் 2ல இருக்க பவுடரை 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இது மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும். இது எடுக்கிறதுனால என்ன பயன்கள் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது நம்ம உடம்புல தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செல்கள் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்து இது வந்து தவிர்க்குது. ஸோ அப்போ அந்த கேன்சர் போன்ற விஷயம் வராமல் இது தவிர்க்குது. அடுத்து பம்கின் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் கண்டென்ட் வந்துருக்கு. ஸோ ஜிங்கை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்று இந்த கொரோனா காலத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு பலரும் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிங்க் மாத்திரை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்யூனோ பூஸ்டராக வந்து இந்த ஜிங்க் இருக்குது. அது மாதிரி இந்த ஜிங்க்குக்கு வந்து உயிர் சக்திகளை, அதாவது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, அந்த கருவையோ விந்துவையோ பலப்படுத்தும் தன்மை, அதை வளர்ச்சியை வந்து சீராக்கும் தன்மை வந்து இந்த பூசணி விதைக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த காம்பினேஷனை ஃபஸ்ட் இது எடுத்துக்கிறோம். அடுத்து பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளும் இந்த சூரியகாந்தி விதையும் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எள்ளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் பாலிஃபினால்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பாலிஃபினால்ஸ் வந்து நிறைய நன்மை தரக்கூடிய விஷயம். இதில் என்ன தான் ஃபைட்டோ எஸ்ட்ரிஜன் இருந்தாலும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப அதுக்காக அளவுக்கு அதிகமாக சுரக்க விடாது. அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த சூரியகாந்தி விதையை வந்து நம்ம கொடுத்துக்கோம். ஸோ இந்த சூரியகாந்தி விதை என்ன பண்ணும் அப்படின்னா பிற்பகுதியில் அந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இல்லாமல் குறைக்க வச்சு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை வந்து சீராக இருப்பதற்கு பயன்படுத்தப்படுது. ஸோ அதனால தான் இந்த பிற்பகுதியில். ஸோ இதை யாரானாலும் இப்போ பீரியட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா அவங்க தாராளமாக ஒரு 3-6 மந்த்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதற்கு மேலே வந்து நான் எதற்காவது மருந்துகள் எடுத்துகிட்ருக்கேன், குழந்தையின்மைக்காக மருந்து எடுத்துகிட்ருக்கேன், இல்லை வேறு ஏதாவது மருந்துகள், ஆங்கில மருந்துகள் ஆனாலும் சரி, பிசிஓஎஸ்க்கு இல்லை சித்த மருந்துகள் ஆனாலும் சரி, ஆயுர்வேத மருந்துகள் எடுத்தாலும் கண்டிப்பாக அதனுடன் சேர்த்து இந்த சீட் சைக்கிளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக 99% நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக பலன் பெறுவீங்க. நீங்கள் அடைந்த பயனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.